வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சமூக அறிவியலில் மொத்தமாக 25 லெசன் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது குடிமையியலில் 5வது லெசன், தலைப்பு சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். அதான் பார்க்க போகிறோம். பக்கம் எண் 234, பக்கம் எண் 234 எடுத்துக்கோங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். இந்த லெசனோட 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனோட 1 மார்க்ஸ் வந்து நம்ம சேனலோட ப்ளேலிஸ்டில் இருக்கோ, அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. பக்கம் எண் 246, ரோமன் லெட்டர் 6. பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. ஃபஸ்ட்டு க்வெஸ்டியன், சாலை பாதுகாப்பினை நீவிர் எவ்வாறு உறுதி செய்வாய். பக்கம் எண் 234. பக்கம் எண் 234ல் அறிமுகம் அந்த ஹெட்டிங்கு கீழே, சாலை பாதுகாப்பு என்பது முதன்மையாக சாலையில் பயணிக்கும் அனைவரின் பாதுகாப்பையும் பாதுகாப்பு வழங்குவதையும் முதன்மையாக குறிக்கிறது. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்டினோட ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டியன், சாலை பாதுகாப்பு நமக்கு ஏன் முக்கியமானது. பக்கம் எண் 234. பக்கம் எண் 234ல் சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவம் அந்த ஹெட்டிங்கு கீழே, சாலை விபத்துகள் படுகாயங்களுக்கும் இறப்பிற்கும் வழிவகுக்கும், அதிலிருந்து சமூக மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துகின்றன. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் க்வெஸ்டினோட ஆன்சர். தேர்டு க்வெஸ்டின், சாலை விபத்துகளில் நேரடி விளைவுகள் என்ன. பக்கம் எண் 234. பக்கம் எண் 234ல் விபத்துகளின் நேரடி விளைவுகள் அந்த ஹெட்டிங்கு கீழே, உயிரிழப்பு, படுகாயம், உடைமைகளுக்கு சேதம் ஆகியவன ஆகும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்டு க்வெஸ்டினோட ஆன்சர். ஃபோர்த்து க்வெஸ்டின், போக்குவரத்து சமிக்கைகளில் விலங்குகளின் படம் வரைந்து அதன் பொருளை குறிப்பிடு. பக்கம் எண் 239. பக்கம் எண் 239. போக்குவரத்து சமிக்கைகள் அந்த ஹெட்டிங் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த ஹெட்டிங்க்கு கீழே சிவப்பு அதிலிருந்து என்பதை குறிக்கின்றது. அது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு, ஆம்பர் மஞ்சள் அதிலிருந்து வண்ணம் தெரியும் வரை அந்த பேரா ஃபுல்லுமே ஒளிரும் மஞ்சள் சமிக்கை அந்த ஹெட்டிங்கிலிருந்து இது வேகத்தை குறைத்து எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோர்த்து க்வெஸ்டினோட ஆன்சர். ஃபிஃப்த்து க்வெஸ்டின், சாலை பாதுகாப்பு குறித்து பிரேசிலியா அறிவிப்பை பற்றி குறிப்பு எழுதுக. பக்கம் எண் 242. பக்கம் எண் 242ல் சாலை பாதுகாப்பிற்கான பிரேசிலியா பிரகடனம் அந்த ஹெட்டிங்கு கீழே, இந்தியா பிரேசிலியா பிரகடனத்தில் 2015 அதிலிருந்து உறுதி பூண்டுள்ளன. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிஃப்த்து க்வெஸ்டினோட ஆன்சர். சிக்ஸ்த்து க்வெஸ்டின், சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிப்பதன் நோக்கம் யாது. பக்கம் எண் 242. பக்கம் எண் 242ல் சாலை பாதுகாப்பு வாரம், சாலை பாதுகாப்பு வாரம் என்பது அதிலிருந்து மார்க் பண்ணி, நடவடிக்கைகளை வலியுறுத்துகிறது. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சிக்ஸ்த்து க்வெஸ்டினோட ஆன்சர். செவன்த் க்வெஸ்டின், ஏதேனும் 4 சாலை விதிகளை எழுதுக. பக்கம் எண் 240. பக்கம் எண் 240ல் ஒரு வழி சாலையில் ஓட்டுநர் தனது வலதுபுற வாகனம் அதிலிருந்து தடை செய்யப்பட்ட இடங்களான மருத்துவமனை, பள்ளிக்கூடம் போன்றவர்களின் அருகில் ஓட்டுநர்கள் ஒலிப்பான்களை பயன்படுத்தக்கூடாது. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செவன்த் க்வெஸ்டினோட ஆன்சர். எயித்து க்வெஸ்டின், மது அருந்துதல் வாகன ஓட்டுதலை எவ்வாறு பாதிக்கின்றன. பக்கம் எண் 235. பக்கம் எண் 235ல் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல் அந்த ஹெட்டிங்கிலிருந்து, மது அருந்துவது கவனத்தை குறைக்கும், அதிலிருந்து சுவாச பரிசோதனை செய்யப்படுகிறது. அது வரைக்குமே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து
எய்த் கொஸ்டினோட ஆன்சர் ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையளி. ஃபஸ்ட் கொஸ்டின், சாலை விபத்துகளுக்கான காரணங்களை விவரி. பக்கம் எண் 235-236. பக்கம் எண் 235 சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் அந்த ஹெட்டிங் போட்டு மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல், அதிலிருந்து வாகன ஓட்டுகளின் கவனம் சிதறல் அந்த ஹெட்டிங் எழுதிட்டு அந்த விளக்கம்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சிவப்பு விளக்கில் நில்லாமை அந்த ஹெட்டிங் எழுதிட்டு சிவப்பு விளக்கில் நிற்காமல் அதிலிருந்து தெரிவிக்கின்றன அது வரைக்கும் எழுதிக்கோங்க. பாதுகாப்பு கருவிகளை தவிர்த்தல் அந்த ஹெட்டிங் போட்டு 4 சக்கர வாகனங்களில் அதிலிருந்து காயங்களின் தீவிரத்தை குறைக்கின்றன அது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் 236 பேஜ். பல்வேறு காரணிகள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஓட்டுநர்கள், பாதசாரிகள், பயணிகள், வாகனங்கள், சாலைகளின் தரம், வானிலை அந்த ஹெட்டிங்கில் எழுதி அந்த விளக்கமும் எழுதுங்க. வானிலை மூடும் பனி, பனி, கனமழை, காற்று, புயல் மற்றும் ஆலங்கட்டி மழை இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் க்வெஸ்டின், சாலை விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க இந்திய அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை விளக்குக. பக்கம் எண் 241. பக்கம் 241 சாலை விபத்துகளை தவிர்க்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு பன்முக ஏற்புடைய வியூகம் அதிலிருந்து வாகன பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, சாலை விபத்தில் சிக்கியவர்கள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் சிகிச்சை அளிக்க முன்னோட்ட திட்டம் உடனடி விரைவு அவசர சிகிச்சை ஊர்திகள் வேக கட்டுப்பாடு கருவிகள் பல்வேறு செய்தி குறியீடுகள் இதிலிருந்து ஒரு பன்முக ஏற்புடைய வியூகம் அதிலிருந்து இந்த ஹெட்டிங்கு எழுதி இந்த டெஃபனிஷனும் உள்ள இருக்க டெஃபனிஷனும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் 242 முக்கிய தகவல்களை தெரிவிக்கும் ஒளி உமிழும் முனைய பலகைகள் ஆகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் க்வெஸ்டினோட ஆன்சர். தேர்ட் க்வெஸ்டின், சாலை விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? பக்கம் எண் 243. பக்கம் எண் 243 இந்த டயக்ராம் இருக்குல்ல, நான் உறுதியளிக்கிறேன் அந்த டயக்ராம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் தேர்ட் க்வெஸ்டினோட ஆன்சர். ரோமன் லெட்டர் 8 உயர் சிந்தனை வினா. ஃபஸ்ட் க்வெஸ்டின், இருசக்கர வாகனம் இரவில் ஓட்டும்போது தேவைப்படுவன என்ன? செகண்ட் க்வெஸ்டின், ஓட்டுநர்களின் களைப்பு மற்றும் சோர்வினை குறைக்கும் சில வழிகளை பட்டியலிடுக. இந்த ரெண்டு க்வெஸ்டினுக்கான ஆன்சர் வந்து புக்கில் இல்லை, ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.